வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பெண்கள் சார்ந்த கேள்விகள், குறிப்பாக அந்த பிசிஓஎஸ் சம்பந்தமான கேள்விகள் பல பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. பொதுவாக குழந்தை இல்லை, திருமணமான பிறகு தான் இந்த இரெகுலர் பீரியட்ஸ் பற்றி ஒரு பெரிய பிடிப்பு வந்து அதுக்கு அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. பட் திருமணமாக முன்னாடியே பெண்களுக்கு வந்து பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறது வந்து அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. ஸோ திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை எப்படி சரிப்படுத்தலாம்? கண்டிப்பாக, அதாவது இந்த நீர்க்கட்டின்னு பெண்களுக்கு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து எப்போ வந்து நமக்கு ரொம்ப அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா திருமணம் ஆன பிறகு தான் வந்து யோசிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஈவன் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட பேரண்ட் அவ்வளோ பெரிய விஷயமா யோசிக்கிறது கிடையாது. மாதம் மாதம் பெண்களுக்கு வந்து அந்த மாத விளக்கு ஏற்படுதா இல்லை ஏற்படுறது இல்லையா அப்படிங்கிறது வந்து யோசிக்கிறது கிடையாது. ஆனால் திருமணம் ஆகி வரும் பொழுது தான் அவங்களுக்கு குழந்தையின்மைக்கு என்ன காரணங்கிறப்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த கருமுட்டை கொள்ளளவு, புவர் ஓவேரியன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இப்போ ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் கருமுட் அந்த விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அவங்க எப்போ வந்து அவங்க தாயின் வயிற்றில் வந்து கருத்தரிச்சாங்களோ அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வந்து சினைப்பையில் வந்து கருமுட்டை வந்து ஆரம்பிச்சிடுது. ஸோ அவங்க எப்போ பருவம் எய்துறாங்களோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சினைப்பையிலிருந்து கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு மேக்ஸிம் அது ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணிற்கு 300 முதல் 400 கருமுட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். டோட்டலாகவே அவ்வளோதான் ரிலீஸ் ஆகும். இந்த கருமுட்டையோட எண்ணிக்கையும் நல்லா இருக்கணும், அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். இது ரெண்டும் இருக்கும் பெண்களுக்கு தான் அந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற இஷ்யூ வரவே வராது. அப்போ நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு கருமுட்டை வந்தது அப்படின்னா ஒரு பெண்ணோட அந்த ஒரு அந்த ஃபர்டிலிட்டி ரேஷியோ இருக்கக்கூடிய காலகட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள் தான். ஸோ நம்ம யூஸ்வலாக ஒரு பெண் வந்து ஒரு 13 வயதில் வந்து பூ பெய்துறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 38 வயது வரைக்கும் தான் அவங்களோட கருமுட்டை கொள்ளளவு நல்லாயிருக்கும். ஸோ அந்ததே வந்து பார்த்திங்கன்னா இன்று நிறைய வந்து பார்த்திங்கன்னா தவறுகள் வந்து ஏற்படுது. வேறு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறப்ப நிறைய மல்டிபிள் எக்ஸ் அந்த மாதிரி வெளியே வேறுறப்ப அப்போயே வந்து நிறைய எக்ஸ் வந்து அவங்களுக்கு டேமேஜ் ஆகிடுது. எப்படி வந்து நம்ம சோழி போட்டு பார்க்குறப்ப இது அது நமக்கு எது பிடிப்படுதோ அந்த மாதிரி நிறைய கருமுட்டையை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து அதில் ஏதாவது ஒன்று வந்து ஆணோட விந்தணுவோட சேர்ந்து கருத்தரிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் இந்த காம்பினேஷன்ஸ் அண்ட் பெர்மிட்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிப்போம். அதே விஷயம்தான் இப்போ தற்கால சூழ்நிலையில் நடப்புது. அப்போ ஒரு வருடத்திற்கு வெளிவர வேண்டியது ஒரே மாதத்தில் வெளிவர்றப்ப அவங்களோட அந்த கருமுட்டை கொள்ளளவு வந்து வெகுவாக வந்து குறைஞ்சு போயிடுது. ஸோ அதை நம்ம முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். யூஸ்வலாக நான் வந்து சொல்கிறது என்ன, குறிப்பாக திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். நம்ம பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போயிடும், நம்ம போன பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் நிறைய விஷயத்த வந்து நம்ம உள்ளே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த கணவர் வீட்டிலேருந்து நினைக்கலாம் இன்னும் வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமான கதியில் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஆனால் நமது குழந்தை, நமது பெண் குழந்தை நமது வீட்டில் இருக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ஆரோக்கியமாக தயார்படுத்துகிறோமோ அது அவங்க வந்து கடைசி வாழ்நாள் முழுதும் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். பெண்களோட வந்து கருப்பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்கும் கருவறையை போன்றது. அந்த கோயிலில் இருக்க கருவறை வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குதோ அப்போ தான் அந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலன் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் அந்த கருவறையிலேயே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த கோவிலில் ஒரு விஷயமும் நடக்காது. அதே மாதிரி தான் பெண்களுடைய கருப்பை சினைப்பை அது எவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹெல்த்தியாக குவாலிட்டியாக இருக்கோ அதுதான் அந்த பெண்ணுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய வழிவகுக்கும். திருமணமாகுது, குழந்தை பிறக்குது, அதையும் தாண்டி ஃப்யூச்சரில் அவங்களுக்கு டயபெட்டிக் வரக்கூடாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த பிசிஓஸ்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். கண்டிப்பாக பிசிஓஸ் இருக்கும் பெண்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இன்சுலினை வந்து உடல் செல்கள் வந்து உபயோகப்படுத்த முடியாத நிலை வரும். ஸோ இதே நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிக்ஸ்லையும் வரும், இரண்டாம் கட்டம் சர்க்கரை வியாதியிலும் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் கண்டிப்பாக வருகிறது. குறிப்பாக இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க, கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய டயபெட்டிக், அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ டயபெட்டிக் வரும், தைராய்டு வரும். இந்த டயபெட்டிக்கோட அந்த மெட்டபாலிசம் சரியில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருதய வாழ்விலையும் இரத்த குழாய்களும் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மாதிரி சின்ன சின்ன திட்டுக்கள், கொழுப்பு திட்டுக்கள் வந்து படிய ஆரம்பிக்கும். அது ஃப்யூச்சரில் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வரும். ஏன் வந்து இதுக்கு ஹார்மோனல் தெரப்பி பிஃபோர் மேரேஜ் அவ்வளோ உகந்தது இல்லை அப்படின்னா, யூஸ்வலாக நம்மிடமே வந்து நிறைய பெண் குழந்தைகளை வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க ப்ரொலாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 வருடங்கள் 3 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் தெரப்பி எடுப்பாங்க. ஸோ இந்த ஹார்மோனல், அதாவது ஒவ்வொரு மருத்துவ முறைகளும் சில இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது. ஆனால் இந்த திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு ஏன் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோனல் தெரப்பியில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் நம்ம பல முறையை சொல்லியிருக்கோம். அந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியம். என்னென்னா ஈஸ்ட்ரோஜன் முன்னாடி அந்த 14 நாட்கள் ஆதிக்கம் செலுத்தும், ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த 14 நாட்கள் ஆதிக்கம் செலுத்தும். இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் அந்த 28 நாட்கள். ஆனால் இந்த ஹார்மோனல் தெரப்பியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன விஷயம், இதோட மெயினாக 3 திங் என்ன பயன்பாடு அப்படின்னா, ஒன்று வந்து என்னன்னா கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகாது, ஆன்ஓவலேஷன் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகாததுனால அவங்களுக்கு சில பிரச்சனைகள், அதாவது யூஸ்வலாக நார்மலாக இந்த பர்த் கண்ட்ரோலோட வேலை என்ன அப்படின்னா அவங்க வந்து கருத்தரிக்கக்கூடாது, அதனால் அவங்க கருத்தரிக்காமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் இது நம்ம திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப இன்னொரு அட்வான்டேஜாக நம்ம ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பீரியட்ஸ் அப்போ இந்த பெயின் வரும், அந்த மாதிரி ஓவலேஷன் பெயின் வரும், அந்த மாதிரி இருக்காது, முகப்பருக்கள் ஏற்படாது, இந்த மாதிரி விஷயம். ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து இந்த பெண்களோட லைஃப்பில் எல்லாமே, நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நடக்கணும். ஒரு பெண்ணானவள் ருதுவாயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை ரிலீஸ் ஆகணும், அந்த உற்பத்தியில் இருக்கிறது அது வெளியே வரணும், இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர். ஸோ அங்கே மெயின் திங் ஓவலேஷன் ஆகிறது கிடையாது. அப்போ எப்படி மேடம் எங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா, அந்த கருமுட்டையே ரிலீஸ் ஆகாமல் அடுத்த இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் காம்பினேஷனில் பீரியட்ஸ் வருது. ஸோ ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு செயலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்குது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கருப்பை அகப்படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கரு வந்து அமர்வதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது இந்த அளவுக்கு திக்கனிங் இருக்கணும், இந்த இத்தனை நாட்கள்லேருந்து ஒரு 5 நாட்கள் 6 நாட்களில் ஒரு 7 மில்லிமீட்டர் இருக்கணும். அப்புறம் கரு வந்து உட்கார வேண்டிய அந்த நாட்கள், அந்த 14 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-12 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கணும், அப்படியே குறையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆனால் இந்த குழந்தை வேணான்னு சொல்லக்கூடிய பர்த் கண்ட்ரோல் பில்ஸில் வந்து அந்த குழந்தை எங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கருப்பை அகப்படலம் இருக்குது பார்த்திங்களா, அது யூஸ்வலாக திக்காகாமல் ரொம்ப மெல்லிஸாகவே வச்சுருக்கோம். ஸோ சப்போஸ் ஆணோட விந்தனோட சேர்ந்து கரு உற்றாலும் அது அங்கே உட்கார இடம் இல்லாததுனால வெளித்தள்ளப்பட்டுவிடும். ஸோ அது ஒரு விஷயம். பட் அதை நம்ம இந்த திருமணமாகாத குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப ப்ரொலாங்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நார்மலாகவே எண்டோமெட்ரியம் திக்கனிங் அப்படிங்கிறது முழுமையாக இருக்காது, ரொம்ப தின்னாகவே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த பீரியட்ஸ் பெயின்ங்கிற விஷயத்தில் அது வெகுவாக குறையும். ஆனால் இது ஆஃப்டர் மேரேஜ் இல்லை குழந்தைக்கு அப்படிங்கிறப்ப அது ஒரு பிரச்சனையாக வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, அந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த கீழே இருக்க அந்த சர்விக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மியூக்கஸ் அந்த சளிச்சவு வந்து திக்கனிங் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வரக்கூடிய விந்துகளை வந்து உள்ளே வர விடாமல் வெளியே தள்ளப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ப்ரொலாங்காக அப்படியே யூஸ் பண்ணிட்டுருக்கனால அதுலேயும் அதே மாதிரி தன்மை அந்த குழந்தையோட உடம்புல இது பண்ணும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாப்ஸ்மியர் எடுத்துகிட்டு சர்விக்கல் கேன்சர் கருப்பை வாய் புற்றுநோயை சொல்கிறாங்க. பட் அதில் சில தரவுகள் ரிசர்ச் பேப்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இப்படி ரொம்ப காலமாக வந்து ஹார்மோனல் தெரப்பி இல்லை ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்பட காரணங்கள் இருக்குது அப்படின்னு சில தரவுகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும், இங்கே என்ன பிரச்சனை? அந்த மாதம் 14 நாட்கள் வந்து அந்த பொண்ணுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகணும். அந்த கருமுட்டை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், எண்ணிக்கையிலும் சரியான முறையில் இருக்கணும். ஸோ இதற்கு தேவையான ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வெளியிலேருந்து கொண்டு வராமல் நம்ம உடல்லையே வந்து சுரப்பதற்கு நம்ம என்ன வழிவகைகள் செஞ்சோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸையும் ஏற்படுத்தாது. பட் இது ஒரு விஷயம் நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் ஒரு மருத்துவர்கிட்ட நம்மக்கிட்ட வர்றாங்கன்னா உடனே வந்து வர்றது கிடையாது. எனக்கு ஒரு 2 சைக்கிள் ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் அப்படி வந்தாங்கன்னா ஓகே இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு, பட் அது நடப்பதே கிடையாது. ஒன்று அவங்களே வந்து வேண்டாம், 3 மாதம் 4 மாதம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து வரலைனோடனே 6 மாதம் வரலைனோடனே ஹார்மோனல் தெரப்பி அதை வந்து எடுத்துகிட்டு தான் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ
அவங்க உடம்பே வந்து ஒரு டிராஸ்டிக்காக பயங்கர சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோனை நம்ம திருப்பி ஒரு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி கொண்டு வர்றப்ப, அது ஸ்லோ பை ஸ்லோவாக கொண்டு வந்து அந்த நேச்சுரலாக ப்ரொசீஜர் போகிறப்ப தான் அவங்க உடம்பும் வந்து இயற்கையாக இருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் அவங்களுக்கு வராது. ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு இந்த ஒரு பிசிஓஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணோம், பாரம்பரிய மருத்துவ முறையில் ரெக்டிஃபை பண்ணோம்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இருக்கவே இருக்காது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ டாக்டர், ஐ அம் ஸ்வாதி ஃப்ரம் திருப்பத்தூர். குட் மார்னிங் ஸ்வாதி, டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? 20. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் ஸ்வாதி, சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக தான். அப்புறம் ஒரு 3 months வந்து ஓரல் டேப்லெட் சாப்பிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் நேச்சுரலாவே உங்களுக்கு குழந்தை வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்புனாங்க. ஓகே, நீங்க திருமணமானவர். டேப்லெட் புரியல. திருமணமானவர் தானம்மா நீங்க? ஆ ஆமா டாக்டர். ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா. 3 months டேப்லெட் சாப்பிட்டேன், அதுக்கப்புறமா நேச்சுரலா என்னால கன்சீவ் ஆக முடியல. ஓகே. டாக்டர் கிட்ட சொன்னாக்க ஃபோலிக் அசிட் மாத்திரை எழுதி தராங்க, அதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. மந்த்லி பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆக மாட்டேங்குது. ஓகே ஸ்வாதி, நீங்க இப்ப உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை ஆண்டுகள் ஆகுதுமா? 1.5 years ஆகுது டாக்டர். ஸோ 1.5 years ஆகுது. இந்த 1.5 அதாவது திருமணத்திற்கு முன்னாடி உங்க பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததாமா? ரெகுலரா இருந்தது டாக்டர். மேரேஜ்க்கு அப்புறமா தான் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்தது. மேரேஜ். ஓ, ஸோ உங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆகுவதற்கு முன்னாடி நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க? திருப்பத்தூர்ல தான் டாக்டர். சோ அதே ஊர்ல தான் இப்பயும் ஆஃப்டர் மேரேஜும் இருக்கீங்க? ஆமா டாக்டர். ஓகே. திருமணமான உடன் முதல் சைக்கிள் வந்ததா? எவ்வளவு கரெக்டான அந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் செகண்ட் சைக்கிள்லாம் நார்மலா வந்ததா? கல்யாணம் ஆன உடனே எனக்கு வந்து குழந்தை நின்றுச்சுன்னு நினைச்சு 3 months டேட் ஆகாம இருந்தேன் டாக்டர். ஓகே ஓகே. அதுக்கப்புறமா போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. திருமணம் ஆவதற்கு முதல் மாதத்திற்கு வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா தான் இருந்தது? சரி ஓகேம்மா. இப்போ நீங்கள் வந்து ஸ்கேன் பார்த்தீங்க பார்த்தீங்களா, ஸ்கேன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேனில் நீர்க்கட்டி இருக்க மாதிரி ஏதாவது காமிச்சுதா, இல்லை மெச்சூர்ட் ஃபாலிக்கல் சுற்றி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேபி பிசிஓஸா இருக்கலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னாங்களா? மேபி இருக்கலாம், ஏன்னா குட்டி குட்டியாக இப்போ தான் டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபுட் கண்ட்ரோல்லையும் நான் குடுக்கிற டேப்லெட்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர். ஓகேம்மா. வேற தைராய்டு எது பார்த்தாங்களா, நார்மலா இருக்கா? அதெல்லாம் செக் பண்ணோம் டாக்டர். தைராய்டுலாம் எதுவும் இல்லை சொல்லிட்டாங்க. ப்ரோலாக்டின் நார்மலா இருந்ததா? எல்லாம் நார்மலா தான் டாக்டர் இருக்கு. அவருக்கு கொஞ்சம் விந்தணு கம்மியா இருக்கு. ஓகே ஓகே. இரவு தூக்கம் எப்படிமா இருக்குது உங்களுக்கு? இப்போதான் டாக்டர் நல்லா தூக்கம் வருது. முன்னெல்லாம் நார்மலா தூக்கம் வராது, 12 மேல ஆயிடும் தூக்கம் வர்றதுக்கே. ஓகே ஓகே. சரி, உங்களோட கேள்விகளுக்கு விளக்கம் தரேன், தொடர்ந்து கவனிங்க. அது சில பெண்கள் வந்து சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு நார்மலா இருந்தது, திருமணத்திற்கு பின்னாடி வந்துதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபேமிலி செட்டப்ல ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்துட்டு திடீர்னு ஒரு சூழ்நிலை போறப்ப பெண்களோட உடல்நிலையிலும் அவங்க மனநிலையிலும் சில மாறுபாடுகள் ஏற்படும். ஸோ அந்த மாறுபாடுகள் ஏற்படுறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும், பீரியட்ஸில் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் பீரியட்ஸ் ஆயிருப்பாங்க, போன உடனே பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு பீரியட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம கன்சீவ் ஆயிருப்போமோ, கன்சீவ் ஆயிருப்போம், அது வந்து சூடோ சூடோ இதுன்னு சொல்லுவாங்க, ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே ஒரு மனநிலை, நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போயிடும், ஹார்மோன்ஸ் குறைஞ்சு போயிடும். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயம், பல பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஹார்மோனல் குறைஞ்சதுனால போஸ்ட்மார்ட் ஆகும் இந்த 3 months. ஸோ இந்த 3 months வந்து கருமுட்டை வந்து அது ரிலீஸ் ஆகாமல் அந்த ஹார்மோன்ஸ்லாம் குறைஞ்சதுனால அந்த கருப்பை அகப்படலம் இதெல்லாம் சரியாக இல்லாமல் இருக்கும். ஸோ இதே வந்து நம்ம அது உடனே நம்ம பார்த்து அதை சரி பண்ணிடணும். ஸோ சரி பண்ணாமல் நம்ம வந்து உணவு முறையும் சரி பண்ணணும். எதுவும் பண்ணாமல் இருக்கிறப்ப அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசிஓஎஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிசிஓஎஸ் இப்போ ஒரு பிசிஓ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பண்ணுறப்ப நீர்க்கட்டி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் ஸ்கேன் பண்ணுறப்போ ஒரு சிஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இருக்கணும் அப்படின்னா
என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்து இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகாமல் ரொம்ப தள்ளி போகிறது, ஒரு 35 நாட்களுக்கு மேலே இல்லைனா 2 மாதம் 3 மாதங்கள் இப்படி தள்ளி போகிறது, அதே மாதிரி ஈவன் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பருக்கள் ஆக்னின்னு சொல்லுவாங்க, பஸ்ஸோடு சேர்ந்து அந்த மாதிரி பருக்கள் இருக்கிறது, தலையில் முடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இல்லாமல் அப்படியே வந்து பரவலாக வந்து தின்னாகி அந்த முடி வந்து கொட்டுறது, அந்த மாதிரி விஷயம் முகத்தில் இருந்தது, இது எல்லாமே இப்படி இருந்தாலும் இது வந்து பிசிஓஸ் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஓல்டு தான். நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோனல் தெரப்பி நீங்கள் எடுக்கிறப்ப என்ன விஷயம்னா, உங்களுக்கு அந்த கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ அந்த நீங்கள் கருமுட்டை வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகாதனால அங்கே உங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள், கருமுட்டைன்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா தானே அப்புறம் அதை சுற்றி நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகும், எண்ணிக்கையில் அதிகமாகும். ஸோ என்னென்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் மற்றும் அந்த எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் காம்பினேஷனில் ஸோ மாதவிடாய் மட்டும் ஏற்படும். ஆனால் இது வந்து என்னென்னா ஆன் ஓவலேட்ரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, கருமுட்டையே ரிலீஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஹார்மோனல் டிப்ரைம் குறைஞ்சி போயிடுச்சு, அந்த ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிறது குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னாப்பா திருப்பி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை வரும். ஆனால் உங்கள் மருத்துவர் சொன்னதில் ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுமுறை இதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட்ஸ், அன்ஹைஜீனிக் ஃபுட்ஸோட, அதாவது சுகாதாரமற்ற உணவை விட வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமற்ற அந்த உணவு, சத்தில்லாத உணவு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு விஷயம். வாழ்வியல் முறை, வாழ்வியல் முறையில் குறிப்பாக பெண்களுக்கு லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது இன்று வெகுவாய் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் இரவில் வந்து விழிப்பது, அது கண்டிப்பாக படிக்கும் பெண்களானாலும் சரி யாரானாலும் சரி ஆண்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ திருமணம் ஆகி அந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரியாக ஜென்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு விந்தணுக்கள் இல்லை அப்படிங்கிற, பட் அவங்களுக்கு பிரச்சனை என்ன என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அசோஸ்போமியான்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம மருந்துகள் அங்கே வந்து பிளாக்குங்கிற ஒரு விஷயம் இல்லை, அப்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையில் சரி செய்ய வேண்டியது. ஸோ அது மட்டும் நான் அப்ஸ்ட்ரக்டிவ்னால் ஈஸியாக நம்ம மெடிசன் கொடுத்து கொண்டு வந்துடலாம். ஆனால் பெண்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து அரிதாக வந்து குறைஞ்சி போயிருக்கனால இதெல்லாம் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக உங்கள் பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்தாலே போதும்ப்பா. ரெகுலேட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒன்று குறைந்த கால அளவில் வந்து மருந்துகள், இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலில் நம்ம மாற்றம் கொண்டு வரணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சீரிய உணவு பழக்கம். இந்த சீரிய உணவு பழக்கம்னே பிசிஓஸ்னே பலரும் வந்து அடாப்ட் பண்ணுறது, இன்று பல உணவு முறைகள் இருக்குது. நம்ம கார்போஹைட்ரேட்னா பிசிஓஸ் அப்படின்னோடனே ஒரு விஷயம் என்னென்னா கார்போஹைட்ரேட் கொண்டு வரது இல்லை, சில பல டயட் இருக்குது அங்கே வந்து அது முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ ஒரு தடவை சொன்னோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓஸ் இருக்கும் பெண்களுக்கு சர்க்கரை நோயோட ஆதிக்கம் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணுமா ஃபேட்டை கம்மி பண்ணுமா அப்படின்னு கிடையாது. சீரிய உணவு பழக்கம், பேலன்ஸ்டு டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஎஸை வந்து நம்ம முழுமையாக சரி பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நமது கிளை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் இருக்குது. நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் ப்ரொலாக்டின் எடுத்திருந்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு தடவை எடுங்க. நீங்கள் ப்ரொலாக்டின் எடுக்க வேண்டியது அந்த மாதவிடாய் ஆன 5வது நாட்களில் வந்து ஒரு ப்ரொலாக்டின் எடுங்க. ப்ரொலாக்டின் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது சைக்கலாஜிக்கல் மெடிசன்ஸ் சைக்கியாட்ரிக் மெடிசன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு 2 டேஸ் நிறுத்தி வச்சுட்டு தான் எடுக்கணும். தூக்கம் வந்து சீராக இருக்கணும். ஸோ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, பண்ணிவிட்டு ப்ரொலாக்டின் எடுத்து பார்ப்பது சிறந்த விஷயம்மா, எடுத்துகிட்டு பாருங்க. நினைவில் நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் புனிதா, தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு? 38 வயசு. ஓகேமா, டாக்டர் நேபில் தான்மா இருக்காங்க, பேசலாம். மேடம், குட் மார்னிங். ஆ, குட் மார்னிங் புனிதா, சொல்லுங்கப்பா. மேடம், எனக்கு வந்து 2017 மார்ச்ல வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பீரியட்ஸ் ப்ராப்ளம்னா என்ன ஆச்சு? அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்திருந்தது, எப்பவுமே எனக்கு 25 நாள்ல வரும் மேடம். அப்ப வந்து விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்திருந்தது. ஓகே. அப்போ வந்து அதுக்கப்புறமா திடீர்னு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, 10 நாள் போல அது மாதிரி நிறைய போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதே மாதிரி தொடர்ந்து அந்த 4-5 மாசமா வந்துட்டு இருந்தது. ஓகே. அப்புறமா ஹோமியோபதி டாக்டர் பார்த்தோம்னாங்க. ஓகே. அவங்க சொட்டு மருந்து மாதிரி கொடுத்தாங்க, அது சாப்பிட்ட பிறகு 3 மாசம் வந்து மாசத்துக்கு 3 நாள் கரெக்டா வந்தது. ஓகே. அதுக்கப்புறமா திரும்பவும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நவம்பர்ல இருந்து 2017 நவம்பர்ல நாங்க எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். அவங்க வந்து டிஎன்சி திக்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி டிஎன்சி பண்ணாங்க. ஓகே.
அப்ப வந்து 2.5 சென்டிமீட்டர் அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. அதாவது டிஎன்சி பண்றதுக்கு முன்னாடி 2.5 சென்டிமீட்டர் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து 1.5 வருஷம் எனக்கு நார்மலா மாசத்துக்கு 3 நாள் வந்தது மேடம் பீரியட்ஸ். அதுக்கப்புறமா 1.5 வருஷத்துக்கு அப்புறமா 50 நாளுக்கு ஒரு ஆட்டி 60 நாளுக்கு இப்ப வந்து 2 மாசத்துக்கு ஒரு ஆட்டின்னு தான் எனக்கு வந்துனுக்கு. நான் வந்து டிராபிக் மாத்திரை போட்டுதான் அது 10 நாள் போலனால போகுது டிராபிக் எம்எஃப்னு கொடுத்தாங்க. அதாவது 10 நாட்கள் மாதவிடாய் போச்சுனாலே நீங்க டிராபிக் போட ஆரம்பிச்சிடறீங்க. செங்கல்பட்டுல ஒரு டாக்டர் கிட்ட பார்த்தா அவங்க வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல, எனக்கு வந்து கர்ப்பப்பை இறங்கி இருக்கு, சில டெஸ்ட் எடுத்தோம் நாங்க. ஓகே ஓகே. அது எக்மோர்ல எடுத்தோம், 2017 ஜூன்ல எடுத்தோம். அப்பயே வந்து சத டெஸ்ட் பண்ணாங்க, அப்ப வந்து கர்ப்பப்பை இறங்கிருக்கு. அப்புறமா வந்து அவங்க வந்து ஓவரால் ஜீன் மாத்திரை கொடுத்தாங்க 3 மாசத்துக்கு, ஆனா நான் அதை போடல. ஓகே. புனிதா, உங்களுக்கு கர்ப்பப்பை இறங்கிருக்கு அப்படின்னா கீழே கை வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு கைக்கு தட்டுப்படுதா, கர்ப்பப்பை வாய் தட்டுப்படுறதோ இல்ல வேற ஏதாவது தட்டுப்படுதா? ஆமா மேடம், தெரியுது லைட்டா இருக்கு. ஓகே ஓகேமா, சரி கண்டிப்பா. அதிகமா இருக்குது, எதுவுமே ஒன்னு கூட குறைஞ்சா ரெண்டுமே நோய் நிலை தான். இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா ஏன் அதிகம் ஆகுது அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ அது ஷெட் அவுட் ஆகும், ஷெட் அவுட் ஆகி தின்னாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த 14வது நாட்கள் வரப்போ அப்படியே அப்படியே வந்து திக்காகும், ஒரு 9லேருந்து ஒரு 12 மில்லிமீட்டரோ இல்லை 11 மில்லிமீட்டரோ இருக்கும். அதுக்கடுத்து திருப்பி இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இது வர்றப்போ, யூ சப்போஸ் கரு உரலை அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்து மாதவிடாய் வர்றப்போ அது வெளித்தள்ளப்படும். இதுதான் வந்து நம்ம உடலில் நார்மலாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 14வது நாள் கருமுட்டை ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, ரிலீஸ் ஆன பிறகு அது குறைய ஆரம்பிக்கணும், பட் குறைய ஆரம்பிக்காமல் மேலும் மேலும் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ட்ரோஜன், ஹைப்பர் எஸ்ட்ரோஜனியான்னு சொல்லுவாங்க, நிறைய எஸ்ட்ரோஜன் இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இல்லை. அடுத்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்தால் தானே அடுத்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரும், ஸோ வரலை. அப்போ பீரியட்ஸ் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்போ உடம்பு செய்யக்கூடிய ஒரு நார்மல் மெக்கானிசம், ஏன் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங், அதே மாதிரி ஏன் வந்து அதிகமாக குருதி பெருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளேருந்து வெளியே தள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுன்னா, உங்கள் பிரெயினுக்கு வந்து சிக்னல் அனுப்பும், இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகப்படலம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே. ஸோ பிரெயின்லேருந்து திருப்பி நம்ம கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் நிறைய ரத்தம் போக வைக்கும். ஸோ பிளட் வெசல்ஸில் நிறைய பிளட் வெசல்ஸ் டைலேட் ஆகி போக வைக்கும். எதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த எண்டோமெட்ரியத்தை வந்து வெளித்தள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜர் தான் அப்படின்னு நினச்சி அது பண்ணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் வந்து அதிகமாக போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சி பண்ணுறப்ப, இந்த யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.5 சென்டிமீட்டர்லாம் இருக்கக்கூடாதுப்பா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் அதுக்காக நான் பயமுறுத்துறேங்கிற ஒரு விஷயம் இல்லை, இந்த சர்டெயின் ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் கருப்பை அகப்படலை புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். பட் அந்த அளவுக்கு நம்ம போகாமல் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ டிஎன்சி பண்ணிடுறீங்க, ஸோ அதை இயற்கையாக நம்ம எடுக்க முடியாதனால டைலட் பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ அந்த டைலட் பண்ணி வெளியே எடுத்த பிறகு நீங்கள் சொல்கிறீங்களே, அது எடுத்த பிறகு எனக்கு ஒரு வருட காலம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து நார்மலாக இருந்துச்சு மேடம், அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுவும் ஒரு மாஸ்கிங்கான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விஷுவலைஸாக ஒரு அளவுக்கு மேலே திக்கனிங் போனால் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் இதாக வரும். ஸோ அந்த மாதிரி இல்லை, அது ஒரு சர்டெயின் திக்கனிங் வர்ற வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இதற்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நீங்கள் உணர்வதற்கு ஒரு வருட காலம் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு திக்கிங் வந்த பிறகு திருப்பி அதை என்ன பண்ணுது, இன்டர்மிட்டன்ட் ஸ்பாட்டிங் இந்த ஒரு விஷயம் வருது. இந்த கருப்பை அடித்தள்ளல் யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பை தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பெல்விக் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ்வலாக கயிற்று கற்றல் மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணிக்கோங்க, அதில் ஒரு சின்ன டம்ளர் மாதிரி ஏதோ ஒரு இதோ ஒரு வச்சுருக்கோம். ஸோ அந்த ரிம்மோட இது இருக்குது, கீழே அது பொருத்தி இருக்குது. சப்போஸ் இந்த கயிறுகள் வந்து தளர்ந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்பகுதி வந்து இறங்க ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் தான் உங்கள் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஎன்சி இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த மருத்துவர்களோட திறன், ஸோ மருத்துவர்கள் ரொம்ப கை தேர்ந்த மருத்துவர், அதை ப்ரொசீஜரை ப்ராப்பராக பண்ணுவாங்க.
அது இல்லாம யூஸ்வலா அது பண்றப்ப சில அந்த கருப்பை சுருங்கி வரும் மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. அது ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கப்ப இந்த ப்ரொசீஜரும் இருக்கப்ப என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கீழே இறங்கிடும். இந்த கருப்பை பெல்விக் அந்த மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது தளர்ந்து போகும். ஸோ அதனாலதான் உங்க கருப்பை வந்து அடி வந்து கீழே இறங்கி இருக்கு. ஸோ இதுதான் ஒரு விஷயம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ண முடியாதாமா அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ ஆனால் இந்த கருப்பை இறக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நார்மலாக எக்ஸாமின் பண்ணி பார்த்து அது எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு சென்டிமீட்டர் இருக்கா, மில்லி மீட்டர் கணக்கில் இருக்கா, குறைந்த அளவில் இருந்துச்சுன்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு வச்சு நம்ம உள்ள தள்ளி அது அந்த மாதிரி இது பண்ணோம்னா அது அப்படியே சுருங்கி உள்ளே போயிடும். அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்து திடம் பண்ணுவதற்கும் வயிற்றில் பூசுவதற்கும் சில மருந்துகள் இருக்குது, உளுந்தில் செய்யப்பட்ட மருந்துகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அது இல்லை ரொம்ப கீழே இறங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்ஜரி ப்ரொசீஜர் பண்ணணும். அது மாதிரி பீரியட்ஸை போஸ்ட்பான் அதாவது நிறுத்துவதற்கு ப்ளீடிங்கை இது பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப வந்து ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுப்பது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அது வந்து அதுவும் ஒரு இம்பேலன்ஸை வந்து யூஸ் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னென்னா அதற்கு தெரியாது இங்கே போகிற பிளட்டை தான் வந்து நம்ம உறைய வைக்கணும் அதாவது இது பண்ணணும் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண தெரியாது எல்லா உடலிலும் பண்ணுறப்ப. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு சில பெண்கள் அந்த மாதிரியும் வந்திருக்காங்க, மூளைக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களையும் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி அங்கே வந்து பிளட் கிளாட் ஆகி ஸ்ட்ரோக் போன்ற விஷயம் வந்த பெண்களும் இருக்காங்க. ஸோ அதற்கு நமது பாரம்பரிய மருத்துவமுறை குறிப்பாக நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில துவர்ப்பு சார்ந்த மருந்துகளை வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ மருந்துகளை கொடுக்குறப்ப ஸ்லோ பை ஸ்லோவாக கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி குறையும். பட் அந்த பீரியட்ஸ் வரைக்கும் நமக்கு பிளட் லாஸ் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகளை இது பண்ணுவோம். பட் அது கூட ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பெண்கள் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் லாஸ் ஆகி ஹார்மோன் ஹீமோக்ளோபின் ஒரு 7-6 அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வராங்க. ஸோ ஏர்லியராக எதுவுமே பண்ணால் கண்டிப்பாக ஒரு முழு தீர்வு உண்டுமா. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் ஜிதேந்திரா, சென்னையில இருந்து கூப்பிடுறேன். என் அண்ணா பொண்ணுக்கு விஷயமா பேசணும். அவங்களோட வயசு சார்? அவங்க வயசு 18மா, காலேஜ் படிக்கிறாங்க, 18 இயர்ஸ் ஓல்ட் அவங்க. ஓகே சார், பேசலாம் சார். டாக்டர் விஷயமா பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நான் வந்து ஜஸ்ட் எங்களுடைய பிரதர் டாட்டர் அப்படி ஆந்திரால இருக்காங்க, அதை வச்சுதான் பேசுறேன். கொடுத்த டீடைல்ஸ், அவங்க அட் ஏஜ் ஆஃப் 14 வந்து மெச்சூர் ஆயிருக்காங்க. ஓகே. எவ்ரி தேர்ட் மந்தோ இல்ல ஃபோர்த் மந்தோ தான் அவங்க பீரியட்ஸ் வருதுன்றாங்க. ஓகே. அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா எண்டோமெட்ரிக் திக்னஸ் வந்து 3 தான் இருக்குன்னு சொன்னாங்க. 3 mm. ஆமா, 3 mm தான் இருக்கு. அந்த சிம்டம்ஸ் ஆஃப் இது இருக்கு, அந்த வாட் இஸ் தட், அந்த எக்ஸ்மா இருக்கு, மொட்டை மொட்டையா இருக்கிறது, அந்த ஃபெலோபியன் டியூப் லைட்டா இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல, ஃபெலோபியன் டியூப்ல இது அந்த லேடிஸ் பிளாக் இருக்கு இல்லையா, ஃபெலோபியன் டியூபல் பிளாக், அதுதான் இருக்குனாங்க. ஓகே. அப்ப ஹீமோகுளோபின் இஸ் லெஸ் தென் 10 இருக்குனாங்க. ஓகே. அண்ட் வெரி போர் இன்டேக்னா ஷி டேக்ஸ் only the இந்த பொட்டேட்டோவும் வெண்டைக்காய் தவிர எதுவும் சாப்பிட மாட்டாங்கவங்க. அவங்க என்ன பண்ணுங்க, அந்த ஹார்மோன் உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காய் தான் சாப்பிடுவாங்க, வேற ஒன்றும் சாப்பிடறது இல்ல. அண்ட் மோர் பச்சடி ஐட்டம்ஸ், அங்க ஆந்திரால இருந்தா பச்சடி ஐட்டம் சாப்பிடுவாங்க. அந்த வெயிட் வந்து 75 kg இருக்காங்க அரௌண்ட். ஓகே. பட் இர்ரெகுலர் பிரினாங்க, இது ஹார்மோன் டேப்ல கொடுத்து பார்த்தாங்க, அப்புறம் லோக்கல் அந்த சிட்கா வைத மாதிரிலாம் அந்த பாட்டி வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க. ஆனா வெரி போர் ரெஸ்பான்ஸ் இன்சின் 4 months or 3 months வந்தாலும் 1 or 2 days வருது, அது கொஞ்சமா தான் வருதுன்றாங்க. ஓகே. வருஷம் பெயின் இருக்கு, இதுதான் கொடுத்த டீடைலிங் டாக்டர், வேற லேட்டஸ்ட் இதுதான் அவங்க சொன்னது எங்கிட்ட. ஓகே சார். அவங்க ஆந்திராவுக்கு வந்து உங்க ஒப்பீனியன் கேட்கறோம் நாங்க ஃபார்வர்ட் பண்றது. இதுதான் டேக்கு. பொதுவாக நமது நிகழ்ச்சிக்கு வந்து தகப்பனார்கள் வந்து கேட்டிருக்காங்க. பட் உங்க அண்ணனோட பொண்ணையும் உங்க பொண்ணா நினைச்சு நீங்க கேட்டதுக்கு கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பா அவங்கதான் உங்க பொண்ணு சார், சரியா? நீங்க கேட்டதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டயட், உருளைக்கிழங்கே நான் எடுக்கிறேன், வெண்டைக்காயே நான் எடுக்கிறேன்னு எந்த குழந்தையும் வந்து சொல்வதே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த குழந்தை பருவம் இருக்கு பாத்தீங்களா, அப்ப இருந்தே நம்ம என்ன பண்றது, இது உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நல்லா குண்டாகும், உருளைக்கிழங்கு அதுக்கு பிடிக்குது பிடிக்குதுன்னு அதை வந்து நம்மளே வந்து அதை என்ன சொல்றோம், அவங்கள பூஸ்ட் பண்ணிடுறோம், அப்படியே நம்ம அவங்கள தட்டி கொடுத்துட்றோம். வெண்டைக்காய் இது மாதிரி எல்லா காய்களும் எல்லா சுவைகளும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம சிறு வயதிலிருந்தே கொடுக்க ஆரம்பிக்கணும்.
ஸோ அந்த இடத்துல தவறு கண்டிப்பாக நமது பெற்றோர் தவறு தான். ஸோ இங்கே பெற்றோர் அப்படிங்க பெற்றோரும் அப்புறம் வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் அவங்களும் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணி குழந்தையோட டயட்டை வந்து பிளான் பண்ணும். அவங்க எப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ அதே மாதிரி விஷயம் அவங்க உடல் நலம் அவங்க உணவு முறைக்கும் வந்து நம்ம ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் எண்டோமெட்ரியம் திக்கனிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm இருக்குங்கிறீங்க. இந்த 3 mm வந்து இப்போ தான் பீரியட்ஸ் வந்திருக்கு, பீரியட்ஸ் வந்து ஒரு 3-5 நாட்களில் 3 mm இருக்குங்கிறது குவைட் நார்மலான விஷயம். நீங்கள் வந்து 3-4 கழிச்சு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1 கழித்து 3 mm இருக்குன்னா கண்டிப்பாக அது தவறான விஷயம்தான். ஆனால் இந்த 3 mm இருப்பதற்கு என்ன காரணம்னா நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா நிறைய இந்த ஹார்மோனல் தெரப்பி எடுக்கிறப்ப. ஸோ நான் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் பிசிஓஎஸ்க்கு இந்த பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த மாதிரி ஹார்மோனல் சிகிச்சையில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பீரியட்ஸ் அவங்களுக்கு வரலாம் ஆனால் அந்த ஓவலேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நடைபெறாது. ஸோ நடைபெறாதப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கருப்பை அகப்படலம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து அவங்க மைண்டில் வந்து அந்த இதில் கோடிங் ஆயிரும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது அந்தளவுக்கு நீங்கள் மெடிசன்ஸ் இது பண்ணாலும் அந்த கருப்பை அகப்படலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்காது. அதுமாதிரி வெயிட் 75 kg பட் ஹைட் எவ்வளோன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஹைட்டு இருந்தாலும் 75 kg ஒரு 18 பெண் அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் ஜாஸ்தியானது தான். நாளைக்கு அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு 10 kg ஏறும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி மிஞ்சி போனால் அவங்களுக்கு 3-4 kg தான் குறையும். ஸோ அப்போ இந்த உடல் பருமனுக்கு காரணம் இந்த உணவு முறை தான். ஸோ இந்த நீங்கள் உருளைக்கிழங்கே இது பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் வரும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ அது டயபெட்டிக்கும் வரும் இது வரும். ஸோ அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். என்னம்மா உன் உடம்புல என்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறது அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். கவுன்சிலிங் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக இது பண்ணுறப்ப நம்ம இப்பயே வந்து நம்ம ப்ராப்ளம்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம் சார். அதுமாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். என்ன படித்து நம்ம நாடாண்டாலும் என்ன இருந்தாலும் நம்மளோட உடலை வந்து நம்ம சீராக வச்சுவதற்கு என்ன வழிவகைகள், அதுவும் குறிப்பாக கர்ப்பப்பை சினைப்பையை வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத பெண் குழந்தைக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணணும். நன்றி சார். நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓஎஸ் குறிப்பாக வந்துட்டு திருமணம் ஆகாத பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்றது பற்றி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இன்னும் பல தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் உங்களை நேரடியாக வந்து பார்க்குறது வந்து எந்த இடத்துல வந்து பார்க்கலாம், உங்கள் கேம்ப் டீடைல்ஸ் பற்றி சொல்லுங்கள். நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. யூஸ்வலாக செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை தவிர்த்து எல்லா நாட்களும் வந்து அங்கே வந்து என்னை நேரில் பார்க்கலாம். அதை தவிர்த்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நமது திருவள்ளூரில் வந்து ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து காலை முதல் மாலை வரை அங்கே வந்து பார்க்கலாம். அருகாமையில் இருக்கவங்க திருத்தணி காஞ்சிபுரம் அரக்கோணம் அந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கவங்க அங்கே வந்து பார்க்கலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, அதே மாதிரி கோயம்புத்தூர் மதுரையில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதம் 2 times வந்து அங்கே வர. ஸோ அங்கே வந்து பார்க்குறப்ப மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே இப்போ சென்னையில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து இருப்போம். ஸோ ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு இது பார்த்துட்டு வாங்கன்னா ஓகே இது நீங்கள் கொண்டு வரலைன்னா அடுத்த நாட்கள், பட் அங்கே வந்து நம்ம 15 ஒரு முறை வருவோம். பட் இருந்தாலும் ஃப்ரீக்வன்ஸாக வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலையும் கால்ஸ் மூலையும் அதை நம்ம கிளியர் பண்ணுறோம். இருந்தாலும் நேரில் பார்த்து நம்ம விளக்கங்கள் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஸோ உங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே பார்க்க வர்றவங்களா அந்த பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் வந்து எளிதாக இருக்கும். ஓகே, இந்த பிசிஓஎஸ் பற்றி பேசும்போது வந்துட்டு டயட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க பல வந்துட்டு உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டயட் பேட்டர்ன்ஸ் வந்துருச்சு, க்ளீன் டயட்ன்றது ரொம்ப அவசியம் சொல்லிட்டு. க்ளீன் டயட்னா என்ன, என்ன மாதிரியான உணவு முறைகள் நிச்சயம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாக, ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உடல் பருமன் இல்லாத பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் ஏற்படுது. ஆனால் அவங்கள நம்ம உட்கார வச்சு நம்ம கரெக்டாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னா என்ன விஷயம் அப்படின்னா இந்த உடல் வந்து எல்லோருக்கும் ஒரு மாதிரி இல்லை, ஒரே மாதிரி கிடையாது. சித்த மருத்துவத்திலே வந்து பார்த்திங்கன்னா வாத தேகி, பித்த தேகி, கலப்பு தேகி, கபதேகின்னு இருக்கும், கலப்பு தேகங்கள் இருக்கும். ஸோ யூஸ்வலாக கபதேகி வந்து ஒபீஸாக இருப்பாங்க, பித்த தேகி வந்து பார்த்திங்கன்னா மெல்லிதாக இருப்பாங்க, வாத தேகி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மெளிதாக இருப்பாங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இதில் வந்து ஒருவர் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு திரிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா அது நோய் நிலை தான். இப்போது ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து ஸ்லிம்மாக இருக்காங்க, இவங்க சப்போஸ் இந்த நார்மலாக சொல்லக்கூடியது அண்டர் வெயிட்டு, அவங்க ஹைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கழிச்சா எவ்வளோ இருக்கோ அது நார்மல், அதை விட கம்மியாக இருக்கவங்க அண்டர் வெயிட். அப்படி கிடையாது, நான் அவங்க எப்படியுமே எப்பயுமே நாங்கள் அப்படி தான் இருப்போம்,
இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 155 சென்டிமீட்டர் உயரம் இருப்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எப்பொழுதுமே ஒரு 45 கிலோ 48 கிலோ இருக்கிறாங்கன்னா அது நார்மலான ஒரு விஷயம்தான். ஸோ அவங்க மெல்லிதாக இருக்காங்கன்னா இவர்களுக்கு பிசிஓஎஸ் வந்துச்சுன்னா அந்த 45 கிலோயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ ஏறுவாங்க. பட் நம்மளோட இது எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 55 கிலோ வரைக்கும் இருக்கலாம், ஆனால் இவங்க 50 கிலோ இருக்காங்க நார்மல் கிடையவே கிடையாது. 45 கிலோ இருந்த ஒரு பெண் 50 கிலோ ஆகிறாங்க, ஒரு சடனாக ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நோய் நிலை தான். ஸோ அந்த மாதிரி பிசிஓஎஸ் யாருக்கு வந்தாலுமே அவங்க இருக்கும் நிலையிலிருந்து கொஞ்சம் உடல் பருமன் வந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறப்ப நம்ம அந்த 50 கிலோலேருந்து 45 கிலோக்கு நம்ம கொண்டு வரணுங்கிறத தான் வந்து வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இந்த பிசிஓஎஸில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு இது. ப்ரோட்டீனை நம்ம அவ்வளோ கான்சென்ட்ரேட் இதில் பண்ணுறது கிடையாது. யூஸ்வலாக இந்த மெட்டபாலிசம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் மெட்டபாலிசம், இன்னொன்று வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். ஸோ இது வெயிட் ரிடக்ஷன் கொண்டு வரணுன்னே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோஜெனிக் டயட் போகிறதோ இல்லை பாலியோ டயட் போகிறதோ இல்லை வீகன் டயட் போகிறதோ இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி போவதை விட பேலன்ஸ்டு டயட்டாக கொண்டு வரும். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இது மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா சரி விகிதத்தில் வந்து இருக்க வேண்டும். ஸோ இதுக்கு என்ன மாதிரி டயட் எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக காலையில் ஒரு பிசிஓஎஸ் இருக்க பெண்கள் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ் இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக உடம்புல மெட்டபாலிசம் ஜாஸ்தியாகும். ஸோ உடல் உஷ்ணம் கண்டிப்பாக இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காலையில் எந்திரிச்சோடனே நல்லா வெந்நீர் ஒரு 2 கிளாஸ் வெந்நீர் வந்து குடிக்கலாம். குடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பால், இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறப்ப ஒரு கபம் சார்ந்த ஒரு விஷயம் அதில் இருக்கும். ஸோ பால் பால் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீயை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ க்ரீன் டீ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிவிட்டு காலை உணவு அப்படிங்கிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உணவுகள் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவுகளும் கலந்து இருக்கணும். இந்த மாதிரி தான் உணவு அப்படின்னா ஆனால் எல்லாமே இயற்கை சார்ந்த உணவாக இருக்கணும். உண்ணும் உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைக்கு இது இது சாப்பிட்டா எனக்கு ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறத விட அதை விட கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக மதியம் மோர் எடுத்துக்கணும். என்ன உணவு சாப்பிட்டாலும் மோர் எடுத்துக்கணும். மாலை வேளையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சூப்புகள் மாதிரி குடிக்கணும். ஏன்னா நம்ம ஒரேடியாக பட்னி கிடந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும். அடுத்து ஏதாவது ஒரு உணவை பார்த்தோம்னா அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சூப் எடுத்துகிட்டு சுண்டல்கள் அந்த மாதிரி பண்ணுவோம். இரவு உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம இன்று பலரும் செய்யக்கூடிய தவறு என்னென்னா நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம் இல்லை படிக்கிறோம் ஸ்கூல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நைட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஹெவி லஞ்ச் ஒரு அரசன் சாப்பிட்ற மாதிரி நம்ம ரொம்ப சாப்பிட்றோம். ஸோ அந்த இடத்துல மொதல் சூரியன் அஸ்தமனமான பிறகு நம்ம அந்த மாதிரி உணவு எடுக்கக்கூடாது. இந்த ஓவராக எடுக்கிறப்ப என்னென்னா அங்கே தான் அங்கே பிரச்சனைகள் ஆகுது. அப்போ சரியாக செரிமானம் ஆகாது. ஸோ அந்த பாஷியலாக ஆன போன உணவுகள்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, உள் உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் டெபாசிட் ஆகும். ஃபேட்டாக சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டாக வந்து டெபாசிட் ஆகி உடல் பருமன் ஆகும். இப்போ இது கல்லீரல்லாம் டெபாசிட் ஆகிறப்ப கல்லீரல் தான் இந்த ஹார்மோனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக மெட்டபாலிசம் பண்ணி எல்லாம் ஒரு சீரமைக்கிற ஒரு அரசன் போல இந்த விஷயத்தில் இது பண்ணுது. ஸோ இங்கே ஃபேட்டி லிவர் இந்த இது ஃபார்ம் ஆகிறப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட வேலை வந்து மந்தப்படும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இரவு உணவு வந்து நம்ம சரியான பழக்கத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம முறையாக மருத்துவர்களையோ ஒரு நியூட்ரிஷன் டயட்டிஷியனையோ பார்த்து அணுகி அதற்கேற்றப்பாறு உணவு எடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏன் இதுதான் எடுக்கணுமா சிறுதானியமாக எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அதுமாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்க்காடியல் ரிதம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கிளாக்கை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தூங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். பகல் நம்ம விழித்து கொள்ளும் பொழுது இந்த செரட்டோனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோனுக்கு சில வேலைகள் இருக்குது, இந்த ஹார்மோனுக்கு சில வேலைகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தூங்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டெல்லாம் முழிச்சிருக்குது, முழிச்சிட்டு காலையில் தூங்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனல் செக்ரீஷன் கொலாப்ஸ் ஆகும். அதுக்கடுத்து செயல்படக்கூடிய அந்த செகண்டரி ஹார்மோன்ஸ் வேலைகள் பாழாகி போகும். ஸோ அங்கேயே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ எதுவானாலும் என்ன படிப்பு படித்தாலும் இரவு 9 மணி 10 மணிக்கெலாம் பெட்டில் போய் படுத்துடணும். அதுக்கப்புறம் மொபைல் பார்க்குறது எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் பார்க்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இப்படி தான் எனக்கு லைஃப் அப்படின்னு நீங்கள் நம்ம நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏதாவது ஒரு மருத்துவமனை வாசல்லையோ இல்லை ஒரு மருத்துவரிடமோ இல்லை ஏதாவது ஒரு மருந்து பேக்கேஜோடு தான் நம்ம வாழ வேண்டிய அவசியம் வந்து ஏற்படும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும். கண்டிப்பாக ஆண் குழந்தையானாலும் பெண் குழந்தையானாலும் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னாடியே எழுந்திருப்பது தான் ஒரு சிறந்த விஷயம். சூரியன் உதயம் ஆன பிறகு நம்ம எழுந்திருப்பது ரொம்ப வந்து நல்ல விஷயம் கிடையாது. அதிலும் 9 மணி அப்படிங்கிறது வந்து மிகவும் மோசமான விஷயம். ஸோ அதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும். அதெல்லாம் ரெகுலேட் பண்ணால் தான் நமக்கு நோய் சரியாகுமே தவிர வெறும் ஒரு மாத்திரையை நம்பி மட்டும் நம்ம மருத்துவம் அப்படிங்கிறது வந்து மருந்துகளை மட்டும் சார்ந்து இருக்கிறது இல்லை, வாழ்வியல் முறைகளையும் சார்ந்திருக்கிறது தான். அப்புறம் இந்த மைதா அப்படிங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். எந்த விஷயத்திலும் மைதா நமக்கு ஒத்தே ஒரு வராத ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஈட் லான்செட் குளோபல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் சர்வதேச அமைப்பு வந்து இருக்கும். இது 2050 வந்து ஒரு சில டார்கெட்ஸ் வந்து வச்சுருக்கேன். டார்கெட்ஸ் வச்சு நம்ம எல்லோரும் வந்து ஆரோக்கியமான உணவு முறை மூலம் இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் எல்லாம் அதாவது சுகர் பிபி இதெல்லாம் வந்து நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டினருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரே உணவை வந்து பரிந்துரைப்பது தவறான ஒரு விஷயம். அந்தந்த நாட்டுக்கேற்றவாறு அங்கே விளையக்கூடிய ஒரு விஷயம் அங்கே உள்ள தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உணவு எடுப்பது தான் சிறந்த விஷயம். அதனால் நான் உடம்பெளைக்கிறேன் அப்படின்னு ஓட்ஸை எடுத்துக்கிறதோ ஆலிவ் ஆயில கொண்டு வந்து இங்கே புகுத்துவதோ ஒரு சரியான விஷயம் இல்லை. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணாலே பிசிஓஎஸ் வராது, அதை தொடர்ந்து வரக்கூடிய என்ன சொல்கிறது இன்ஃபர்டிலிட்டிங்கிற பிரச்சனை வராது, டயபெட்டிக் பிரச்சனை வராது, ஹார்ட் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது, தைராய்டு பிரச்சனைகள் வராது, கருப்பை வாய் புற்றுநோய் வராது, மெனோபாஸ் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக இருக்கும். அதன் பிறகும் பெண்கள் ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிட்டிக்கல் லிங்க் பை ஃபார் யூ ஆல்.